நம்மை சேர்ந்தவர்கள் நம் இனம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது 9 கோடி பேரும் பார்த்த உணவு. நம்ம எனத்துக்கு ஒருத்தன் தந்துகிட்டு இருக்கான். நமது எண்ணம் யாருன்னா நம்மை சேர்ந்தவன் நமது எண்ணம். அதே வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் மரபுஜான் ஒருவன்றோம் அப்படின்னார் ராமலிங்க சாமி. இந்த வாழையடி வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் மரபுனா யாரெல்லாம் வாசி வசப்பட்டானோ அதெல்லாம் திருக்கூட்டம். அது யார் வாசி வாசிப்பட்டதோ அவன் பிரம்ம நிலையறிந்தவன். யாருக்கு வாசி வசப்பட்டதோ அவனுக்கு மரணம் இருக்காது, வரும் என்று பேச்சே இருக்காது, வஞ்சனை இருக்காது, வறுமை இருக்காது, பொய் பொருள் இருக்காது. அது போன்ற உள்ளவன் வாசி வசப்பட்டவனோட சார்ந்திருப்பது மிகப்பெரிய புண்ணியம் சேர்க்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒருவன் புகழ் வாய்ந்தவன், புகழ் வாய்ந்த மிக்க புகழ் வாய்ந்தவன், மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒன்னா மூன இனத்தாரே நல்ல இனத்தார், கனத்த புகழ் கொண்டவரும் மன்னவரே கூறிய முத்து நெறி கண்டவரும் அண்ணர். அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் புகழ் வாய்ந்தவரை இருப்பார்கள். அவனை கண்டு பொறாது பொறாமைப்பட்டு அடுத்த அது ஒரு பொறாமைப்பட்டு என்ன செய்வான். ஒரு சிலர் இந்த இப்போ இந்த இது பேரும் ஞானிச்சு உள்ளே தலைவன் இருக்கிறான், தொட்டதெல்லாம் தொடங்கும், 8 திசையும் புகழ் பரவும், 8 திசையும் புகழ் பரவக்கூடிய ஒரு பெரும் பேரறி பேர் அல்லா பேர் அருளாளன். அப்போ ஏற்பட்ட அவனை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பொறாமை காரணமாக அவன் ஏதேனும் ஒரு வகையான புலித்தோள் ஆசனம் அது எது என்று வைத்து கொண்டு மக்களை கவர்வான். கவர்ந்து பொருளாதாரத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை அவன் வாழ்க்கை. இவன் பொருளாதாரத்தை விரும்பவே மாட்டான், எனக்கு ஏயா போய் ஏழைகள் செய்கின்றான். இவனுக்கு பொருளாதாரம் பற்றி பொருளாதார தடையே இருக்காது, வறுமை என்ற பேச்சே இருக்காது, குவியும் செல்வம். ஞானிகள் என்ன செய்வான், அந்த ஆசா ஞான பண்டிதன் தலையாலை கூட அந்த குமிப்பான். அகத்தீசன், திருமூலத்தேவன், காலாங்கிநாதன், புஜட மகரிஷி, போக மகரிஷி, கமலமுனி, வியாக்கரமர், பதஞ்சலி போன்ற பிருகமரிசி பிரம்மமுனி போன்ற ஞானிகள் குழந்தை குட்டிக்கிட்டே இருப்பான். ஏன் அவ்வளோ பொருள் குவிக்கிறேன்னா, நீயும் சாப்பிடு தொண்டரும் சாப்பிடும். இந்த பெருமையை நாட்டுக்கு சொல்லாதாண்டா அவனுக்கு வாய்ச்சி நடத்தி கொடுத்துருக்குறோம். இந்த பெருமையை சொல்லி பாப புண்ணியத்தை சொல்லி அவரவர்கள் ஞானியின் திருவடியை பட்டதற்கு நீ பேச வேண்டும். நீயும் உன்னை சார்ந்தவர்களும் இந்த தொண்டு செய்வதற்காக தான் உனக்கு இவ்வளோ பொருள் தருகிறேன் என்று ஆசான் குவிப்பார்கள். கொண்டாந்து குவித்து அறப்பணி செய்வப்பார். ஏயா அறப்பணினா இவ்வளோ பெருமைக்குரிய காரியம் செய்கிறான், அது யாருன்னா அவன்தான் ஞானிகள் திருவடியை பற்றியனால் எல்லாம் நடக்கும், ஞானிகள் திருவடியை பற்றுங்கள் என்பதற்காக அந்த பெருமை உண்டாக்குவார் ஞானிகள். இப்போ நம்ம இந்த சங்கம் சிறந்த அறப்பணி செய்யுது. இந்த எப்படியா செய்யுதுன்னா இவ்வளோ அறப்பணி இப்படி நடக்குது, 30 மூட்டை 35 மூட்டை போடுறேன், என்ன ஆச்சரியம். 2008 திருமணம்னா 1150 திருமணம், எல்லாம் எதோ 10 பேர் விருந்து, 4 பேர் விருந்து வந்தால் செய்ய முடியல, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் பசியாரான், எவ்வளோ கூவியோ ரகசியம்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.